ஹாய், ஐ எம் சௌஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் பொதுத்தமிழ் அதான் பார்த்துட்ருக்கிறோம். இது 47வது வீடியோ. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னாவே 46 வீடியோ இருக்குது, நீங்கள் லைனாக பார்க்கலாம். டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பழைய புக்கு புது புக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தான் கொடுத்துட்ருக்கிறோம். 6 to 12 பழைய புக்கு தான் நம்ம லைனாக பார்த்துட்டே வரோம். ஏன்னா நம்ம டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த பழைய புக்கிலேருந்து தான் எடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பகுதி ஆ இலக்கியம் திருக்குறளில் பண்புடைமை அதான் பார்க்க போகிறோம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் ஏதாவது கேட்கலாம், அல்லது ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த சொற்பொருள் கேட்கலாம். 1வது திருக்குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது. ஸோ எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகினா பண்புடைமை அப்படின்ற நன்னெறியை அடையலாம். பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைய திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், யாது கூறுகிறார் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்கனாக்கா, யாரிடத்தும் எளிமையாக பழகினால் அப்படின்னு சொல்லி வழக்கு அப்படின்னா நன்னெறி இந்த இடத்துல. 2, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு. ஸோ பண்பாளர்களின் இயல்பாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு இது ரெண்டும் பண்பாளராக இருக்கக்கூடிய இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆன்ற அப்படின்னா இங்கே உயர்ந்த. 3, உறுப்பத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒன்றம் ஒப்பு. ஸோ உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலை மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். ஸோ பண்பால் ஒத்திருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பண்பால் ஒத்திருத்தல் தான் மக்களோடு கொள்ளத்தக்க ஒப்புமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 4, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும், அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரை உலகம் போற்றும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுறவங்க, பிறருக்கு உதவுறவங்க எல்லாரையும் சொல்லலை, நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுறவங்கள தான் வந்து பண்பாளர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. நயன் அப்படின்னா நேர்மை அப்படின்னு அர்த்தம், இங்கே நயன்னா நேர்மை, நன்றினா உதவி. 5, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும், பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். ஸோ விளையாட்டாக ஒருத்தரை இகழ்ந்து பேசுறது கூட துன்பத்தை தரும், அது முக்கியம். பிறருடைய இயல்பு அறிஞ்சு நடப்பவர்கிட்ட பகைமை இருந்தாலும் நல்ல பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நகையுள்ளம் அப்படின்னா விளையாட்டாக, பாடறிவார் நெறியுடையார். 6, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் பண்புடையவர்களாலேயே நிலைப்பற்று இருக்கிறது, இல்லை எனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. உலகம் யாரால் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உலகம் பண்புடையவர்களாலேயே நிலை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. மாய்வதுனா அழிவது, உலகம் பண்புடையவர்களாலேயே நிலை பெற்று இருக்குது. 7, அறம்போலும் கூர்மையர் ரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய அந்த பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுகிறார். ஸோ யாரை வந்து ஓரறிவுடைய மரமாக திருவள்ளுவர் கருதுகிறார் அப்படின்னாக்க, பண்பு இல்லாதவரை. அறம் போன்ற கூர்மையான அறிவு இருந்தால் கூட பண்பு இல்லை அப்படின்னா அவங்க மரத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி, இது ரொம்ப முக்கியம். அறம் வாழை கூர்மையாக்கும் கருவி, இந்த ரா பார்த்துக்கோங்க, இந்த ரா இருந்தால் வாழை கூர்மையாக்கும் கருவி. 8, நண்பாட்டாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். ஸோ நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். ஸோ பண்பு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நண்பு அப்படின்னா நட்பு, நயம் இல்லைன்னா தீங்கு அல்லது இனிமையற்ற, கடை அப்படின்னா இழிவு. 9, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயுறு ஞாலம் பகலும்பாட் பட்டன்றிருள். பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும். ஸோ மற்றவங்களோடு பழகி பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இல்லாதவங்களுக்கு பகலாக இருந்தால் கூட அது இரவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். மாயிறு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம், ஞாலம்னா உலகம். 10, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. பண்பில்லாதவன் பெற்ற செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது. பண்பு இல்லாதவன் பார்த்தீங்கன்னா அவன் பெரும் செல்வந்தனாக இருந்தால் கூட பாத்திரம் கொஞ்சம் நல்லா இல்லைனா கூட அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும். அது மாதிரி பண்பில்லாதவங்ககிட்ட அந்த பெருஞ்செல்வம் இருந்தால் கூட அது வேஸ்ட்டு,
பண்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. தெரிந்தட்டுனா தெரிந்து போன்றது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்து ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி தமிழ் எழுதுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசியல் பிரிவு நம்ம லட்சியம் அதை அடைஞ்சிருக்கும். நன்றி.